ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி வெஸ்ட்டு சார்பில் திருநெல்வேலி சந்திப்பு ஹோட்டல் ஆரியாசில் வைத்து வாராந்திர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் பொறியாளர் இசைக்கு தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் வருங்கால கவர்னர் முத்தையா பிள்ளை, முன்னாள் தலைவர் பாலண்ணா, கற்பு கணபதி ராமன், ஜிம்மி காரன், முரளி ஜெயபிரகாஷம், பெரியசாமி, யூத் சர்வீஸ் டைரக்டர் ஆறுமுக பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு பல ஆராய்ச்சி சிறப்புரையாற்றினார்கள். மருத்துவத்துறை மருத்துவமனைகள் பலப்படுத்தப்பட்டன. முன்னாள் தலைவர் கணபதி ராமன் கடந்த வார நிகழ்ச்சி எடுத்துக் கூறினார். டாக்டர் ராஜேந்திர ரத்னம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொரோனா விழிப்புணர்வு குறித்து மிக சிறப்பாக எடுத்துக் கூறினார். கடந்த வாரம் முரளி ஜெயபிரகாஷம் அவர்கள் ரூபாய் 8000 மதிப்புள்ள மோட்டார் பொருத்திய தையல் மிஷினை ஊனமுற்ற நபருக்கு கொடுத்து சிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நான் ஆரம்ப காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கோவிட் பீரியடு ஃபுல்லாக நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் இருந்தேன். பேஷண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க, நம்பருமே வேறி. அப்புறம் இந்த கொரோனா பீரியடில் கொரோனா பாசிட்டிவ் அந்த பேஷண்ட்ஸ்னாலையும் எனக்கு கமர்ஷியலி ஐ ஹேட் அ பெட்டர் பிஸ்னஸ் தேன் வாட் ஐ ஹேட் ப்ரீவியஸ்லி. ஸோ ஐ ஆம் பெனிஃபிட்டட் பை த கோவிட். டாக்டர்ஸ் ஆர் பெனிஃபிட்டட், ஃபார்மசிஸ்ட் ஆர், நர்சஸ் ஆர் பை டபுளி. கவர்மெண்ட் செழிப்பாக இருக்குது. ஐ ஆம் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். அதுக்கு ஒரு இது வேணுமா, இது போட்டால் வருமா வராதா சொல்றதுக்கு. ஆனால் சோஷியல் ரீசன்ஸ் ஃபார் த நேஷன் பில்டிங் ஆஸ் இட் ஹஸ் பீ டெக்ளேர்ஸ் அ பேண்டமிக் இன் ஆல் ஆல் த கண்ட்ரீஸ் ஒன் ஆன் ஒன் 50 கண்ட்ரீஸ் அதுமா. ஸோ வி ஆர் அபைட் பை வாட் த கவர்மெண்ட் டிசைட்ஸ். ஸோ போட்டுக்கணும், இம்யூனிட்டி வருதாக வேக்சினேட்டட் அன்வேக்சினேட்டட் வேக்சினேட்டட் அப்புறம் இன்ஃபெக்டட் அப்புறம் வேக்சினேட்டட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டாங்க. அது போட்டு சர்டிஃபிகேட்டான அப்படி ஒரு பெரிய புரளிகள் புரளிகள்லாம் நல்லாவே கிளம்பிச்சுது. இந்த இது ஒரு நாங்கள் 8 பேர் சர்டிஃபிகா 10 பேர் தான் 40 பேர் சர்டிஃபிகேட்டா அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணே இருந்தாங்கள்ல. ப்ரெஸ்ஸுக்கு நல்ல நல்ல பிஸ்னஸ் ஓடிட்டு இருக்குது. ரியாலிட்டி சரிண்ணா அப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மருமகனும் துறை வையாபுரி சார் நல்ல எல்லாரோட நல்ல மிங்கில் ஆகி வீட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அடுத்த ராஜபடத்துல சீஃப் கெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து சைட்டை பார்க்கும்போது அவங்களுமே அந்த துறை வையாபுரி சாருமே ஓப்பனாக சொன்னாங்க, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட வந்திருக்கிறேன், இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, பட் இதுலேயும் சில வசதி வாய்ப்புகள் குறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு ஓப்பனாகவே அவங்களே நம்ம எல்லாருமே சிட்டிங்கில் இருக்கும்போது ஓப்பனாகவே நான் வாலண்டியராக ஒரு ஸ்பீச் கொடுக்கன்னு கொடுத்தாரு. நம்ம ஆக்சுவலாக சில குறைபாடுகள் இருக்குது, ஆனால் நாங்கள் அடுத்த வருஷம் இதை விட மக்கள் வசதியை பெருக்கு செய்யணும். நாங்கள் அடுத்த வருஷம் கூட சேலம் பக்கத்தில் சொன்னாங்க பயன்படுத்தி அப்படின்னு இருக்காங்க. வருஷம் நடக்கலை, நடந்ததுன்னா 25 வருஷம் ஆயிருக்கும். அந்த 24 வருஷத்துலேயும் 23,900 பேரை வந்து செக்அப் பண்ணி 9,200 பேருக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து எதிர்த்தார் ஃபேமிலிக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றிகடன் பண்ணியிருக்காங்க. மக்கள் ரெண்டாவது நாள் பண்ணியிருக்கிறாங்க, ஆட் பண்ணி அவங்களுக்கும் ஐடி கார்டு கொண்டு போயிட்டேன். ஏற்கனவே 2 பேர் கொடுக்க வேண்டியிருந்தது, இந்த நீங்களுக்கும் சேர்த்து ஒரு மக்களுக்கும் ஐடி கார்டு. அவர் வந்து பிரசிடெண்ட் வந்து முன்னக்காயில் உள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணாங்க.
தேங்க்யூ.